கைஸ் என்ன மாதிரி உங்களுக்கும் வெஜிடபிள்ஸ் தனியாக சாப்பிட பிடிக்காதா? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்காகத்தான். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மூணு அளவுக்கு இட்லி அரிசி எடுங்க. இதை நல்லா கழுவிட்டு 2 to 3 hours ஊற வைங்க. உங்கள் வீட்டில் இருக்க என்ன காய்கறி வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை பீல் பண்ணி உப்பு தண்ணியில் கழுவுறதுக்கு வச்சுருக்கோம். அதோட கொஞ்சம் பீன்ஸும் கழுவுறதுக்கு போட்டாச்சு. இப்போ இந்த பீட்ரூட்டை துருவி வச்சுக்கோங்க. பீன்ஸை இப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து கேரட்டை பீல் பண்ணி கழுவி துருவி எடுத்துக்கோங்க. இதே போல் அடுத்து சுரக்காய், சௌ சௌ, நூக்கல் மூணையும் பீல் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கோங்க. அடுத்து முட்டைக்கோஸை கழுவி பொடியை நறுக்கிக்கோங்க. அடுத்து பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ், ஸ்வீட் கார்ன் மூணையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 20 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி, கல்லுப்பு, 6 வரமிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் கிரைண்டரில் போடுங்க. இது கூட நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்து போடணும். கொஞ்சம் கொரை கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி துருவி வச்ச காய்கறியோட சேர்த்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மாவோடு சேர்த்துருங்க. முன்னாடி ரெடி பண்ண எல்லா வெஜிடபிள்ஸையும் இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அடை மாவு ரெடி. இப்போ நம்ம தோசைக்கல்ல தோசை ஊற்றுற மாதிரியே அடையையும் அப்படியே ஊற்றுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடையை மூடி வைங்க. கொஞ்ச நேரம் கழித்து இப்படி திருப்பி போட்டுருங்க. அடை ரெடி. இது நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.